நீதித்துறையில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் முதல் தமிழ் நீதிபதி பரிதாபமாக உயிரிழந்த பதினைந்து வயது மாணவி இளைஞன் கைது ஜாழ்ப்பாணப் பல்கலையில் மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் குழப்பம் மொழிவாய்க்காலில் பாடசாலை மாணவர்களின் பிரச்சினை பெற்றோர்களின் கைகலப்பாக மாறியதால் ஏற்பட்ட விபரீதம் கோவிட் தொற்று உறுதியாளர் எண்ணிக்கை முப்பது வீதத்தினால் உயர்வு உயிரிழந்த மீனவர்களின் ஆத்மாவாக கேட்கின்றேன் மீனவர்களின் உருக்கமான கோரிக்கை எங்களால் பகுடுவதையை அனுமதிக்க முடியாது நாமல் ராஜபக்ச ஸ்ரீலங்காவின் சிங்கக்கொடி நடுவீதியில் எரிப்பு இன்றைய தினம் இலங்கை நீதிபதிகளில் வெள்ளி விழா பூர்த்தி செய்யும் முதல் தமிழ் நீதிபதியாக நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்சலியன் இருபத்தி ஐந்து ஆண்டுகளை பூர்த்தி செய்கின்றார் ஐந்து இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு நீதிபதியாக நியமனம் பெற்று வவுனியாவில் தனது முதல் நியமனத்தை நீதவானாக ஆரம்பித்து ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதே வவுனியாவில் மேல் நீதிபத நீதிபதியாக இருபத்தி ஐந்து ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் முதல் தமிழ் நீதிபதி என்ற பெருமைக்குரியவராகின்றார் இன்றைய வடக்கு கிழக்கு மாகாண அனைத்து நீதிபதிகளிலும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் முதல் பெருமைக்குரிய தமிழ் நீதிபதியாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது பாடசாலை மாணவியொருவர் கத்தி குத்து கிழக்காகி உயிரிழந்துள்ளார் கந்தலாய் ஆக்கோபுர பேரமடுவ என்னும் பிரதேசத்தைச் சேர்ந்த பதினைந்து வயதான பாடசாலை மாணவியொருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் வீட்டில் வைத்து இந்த சிறுமி மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் குறித்த சிறுமியின் காதலர் என கூறப்படும் நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் சம்பவம் இடம்பெற்ற போது சிறுமியின் தாயும் வீட்டில் இருந்தார் எனவும் சந்தேக நபர் வீட்டில் மறைந்திருந்து தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் ஆரம்ப கட்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது தாக்குதல் கிழக்காகி படுகாயமடைந்த சிறுமி சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் கைது செய்யப்பட்ட இளைஞர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் ஒன்பதாம் திகதி வரையில் குறித்த இளைஞரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஜார்பாண பல்கலைக்கழகத்தின் பிரதான வீதி கருகாமையில் உள்ள பகுதியில் இலங்கையின் சுதந்திர தினம் என குறிப்பிடப்பட்ட ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் பல்கலைக்கழகத்தின் முன்பாக நேற்று பிற்பகல் ஐந்து மணி முதல் சிவில் உடை தெரித்து புலனாய்வாளர்கள் நிறுத்தப்பட்டிருந்ததாக அப்பகுதியில் இருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ஏழு முப்பது மணியளவில் கோப்பாய் போலீசார் முச்சக்கர வண்டியில் குறித்த பதாகை கட்டப்பட்ட இடத்திற்கு வருகை தந்து பதாகையை கழற்றி முச்சக்கர வண்டியில் வைக்க முற்பட்ட நிலையில் பல்கலை மாணவர்கள் எதற்காக பதாகையை கலட்டுகின்றீர்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த நிலையில் போலீஸ் தலைமையகத்திலிருந்து தங்களுக்கு இதனை அகற்றுமாறு பணிப்பு விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து மாணவர்கள் போலீசாருடன் வாக்குவாதப்பட்ட நிலையில் உங்களுக்கு பதாகை வேண்டுமெனில் கோப்பாய் போலீஸ் நிலையத்திற்கு வருகை தாருங்கள் என தெரிவித்துவிட்டு மாணவர்கள் ஒன்று கூட குறித்த இடத்திலிருந்து போலீசார் சென்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது முள்ளிவாய்க்கால் கிழக்கில் குடும்ப பெண் மீது வீடு புகுந்து தாக்குதல் நடாத்தியதில் அப்பெண் காயமடைந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் முல்லைத்தீவு போலீசாரிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்டவர் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலில் குமரேசன் ஜோகேஸ்வரி என்ற பெண்ணே பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலை மாணவர்களின் பிரச்சினை பெரியவர்களின் கைகலப்பாக மாறியுள்ளது பாடசாலை பிள்ளைகளுக்கு இடையில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடு பெற்றோரை முரண்பட வைத்து தாக்குதலில் முடித்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் தாக்குதலுக்குள்ளான பெண் கருத்து தெரிவிக்கையில் ஒரே குடும்பத்தினரை சேர்ந்த உறவினர்கள் ஐந்து பேர் எனது வீடு புகுந்து அடித்து கத்தியாலும் வெட்டியுள்ளார்கள் கதவினை உடைத்துள்ளார்கள் இதன்போது நான் கல்லால் தூக்கி அறிந்தேன் என்னை அடிக்க வந்த ஒருவரின் தலையில் காயம்பட்டது இதன் பின்னர் நோயாளர் காவு வண்டி கருவித்து அதனூடாக நான் மருத்துவமனை சென்றுள்ள நிலையில் வீட்டில் எனது கணவன் நான்கு பிள்ளைகளுடன் இருந்த வேளை இரவு நேரம் மண்வெட்டிப்படியால் கணவன் மீது தாக்குதல் நடாத்தியுள்ளதுடன் வீட்டினையும் சேதப்படுத்தியுள்ளார்கள் இந்த சம்பவம் தொடர்பில் முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தபோது அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் அடி வாங்கி எனது கணவனையே கைது செய்ய முயற்சித்துள்ளார்கள் நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதும் முல்லைத்தீவு போலீசார் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில் இருக்கின்றோம் எங்கள் உயிருக்கு ஏதாவது நடந்தால் அதற்கு போலீசார் தான் பொறுப்பு என்றும் இதன்போது தெரிவித்துள்ளார் நாட்டில் கடந்த வாரத்துடன் ஒப்பீடு செய்யும் போது இந்த வாரத்தில் கோவிட் தொற்று உறுதியாளர்கள் எண்ணிக்கை முப்பது வீதத்தினால் உயர்வடைந்துள்ளது கோவிட் தடுப்பு குறித்து ராஜாங்க அமைச்சின் இணைப்பாளர் டாக்டர் அன்வர் ஹம்தானி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் கோவிட் மரணங்களின் எண்ணிக்கையும் கடந்த வாரத்தை விடவும் இந்த வாரம் பத்து சதவீதத்தினால் உயர்வடைந்துள்ளது ஆக்சிஜன் தேவைப்பாடுடைய நோயாளர்கள் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு நோயாளர்களின் எண்ணிக்கையும் ஐந்து வீதத்தினால் உயர்வடைந்துள்ளது கோவிட் மரணங்களில் மூன்றில் இரண்டு பேர் கோவிட் தடுப்பூசியை பூர்ணமாக ஏற்றிக்கொள்ளாதவர்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கோவிட் பூஸ்டர் டோஸ் இதுவரையில் முப்பத்தி ஒன்பது வீதமானவர்களே பெற்றுக்கொண்டுள்ளதாகவும் இந்த எண்ணிக்கை எழுபது வீதம் வரையில் அதிகரித்தால் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உயிரிழந்து மீனவர்களின் ஆத்மாவாக கேட்கின்றேன் அத்துமீறல்களை கட்டுப்படுத்தி உயிரோடு வாழும் மீனவர்களை காப்பாற்றுங்கள் என ஒருவர் கோரிக்கை விடுத்து மீனவர்களின் போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார் மீனவர்களால் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்தில் கருப்பூடை தரித்து போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒருவரே இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களால் கடலில் உயிரிழந்த மீனவர்களின் ஆத்மாவாக இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களை கட்டுப்படுத்துமாறு கோருகின்றேன் இதேவேளை இந்திய மீனவர்களிடமும் எமது கடல் வளங்களை எமது சக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உயிரை அழைக்காதீர்கள் என கோருகின்றேன் உயிர் வாழும் மனிதர்களாக பல தடவைகள் பலரிடம் கோரிக்கை விடுத்தும் எதுவும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை ஐந்து நாட்களாக தொழிலுக்கு செல்லாமல் தொடர் போராட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றோம் எமக்கான தீர்வினை தருவதற்கு எவரும் தயாராக இல்லை இதனால் உயிரிழந்த மீனவர்களின் ஆத்மாவாக கோரிக்கை விடுக்கின்றேன் உயிரிழந்த மீனவர்களின் ஆத்மாவிற்கு மதிப்பளித்தாவது நடவடிக்கைகள் எடுங்கள் அந்த மீனவர்களின் ஆத்மா சாந்தி அடையும் எனவும் இதன்போது அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் எங்களால் ஒருபோதும் பகுடிவதையை அனுமதிக்க முடியாது என இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் அமைச்சரின் மகனாயிருந்தாலும் சரி சாதாரண பிரஜையின் மகனாயிருந்தாலும் சரி அவருக்கு எதிராக ஒரே நாடு ஒரே சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் மக்கள் இதனையே அரசு தலைவரிடமிருந்து எதிர்பார்க்கின்றனர் என குறிப்பிட்டுள்ளார் ராகம மருத்துவ மாணவர்கள் தாக்கப்பட்டமை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அருந்திக பெர்னாண்டோவின் எதிராக நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கான காரணங்கள் எதுவும் இல்லை என தெரிவித்துள்ளார் அருந்திக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் ஏதோ நடந்துள்ளது அவருடைய மகன் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆகவே நாங்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அரசு தலைவரிடமிருந்து மக்கள் எதிர்பார்க்கும் ஒரே நாடு ஒரே சட்டம் தற்போது நடைமுறைப்படுத்தப்படுகின்றது எனவும் குறிப்பிட்டுள்ளார் தவறு செய்திருந்தால் அவர் தாண்டிக்கப்படுவார் அப்பாவி என்றால் நீதிமன்றத்தில் அவர் தன்னை நிரூபிப்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவில் உள்ள ஸ்ரீலங்காவின் தூதுவராலயத்தின் முன் நடைபெற்ற கரிநாள் போராட்டத்தின் போது ஸ்ரீலங்காவின் அடையாளமான சிங்கக்கொடி வீதியில் வைத்து ஏரிக்கப்பட்டுள்ளது அத்தோடு தூதரகத்தின் மாடியில் தமிழர் தாயகத்தின் தேசிய கொடி பறக்கவிட்டிருந்ததையும் இந்த போராட்டத்தில் அவதானிக்க முடிந்துள்ளது பிரித்தானியாவின் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் குறித்த போராட்டம் இடம்பெற்றிருந்தது இதில் கலந்து கொண்டவர்கள் ஸ்ரீலங்காவின் சுதந்திர நாளுக்கு எதிரான பதாதைகளை தாங்கியபடி கண்டன கொட்டொளிகளையும் எழுப்பியிருந்தவை குறிப்பிடத்தக்கது